الله على محمد صلى الله عليه وسلم وعلى محمد صلى الله عليه وسلم على محمد يا رب صل عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اذهبا إلى فرعون إنه طغى فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. صدق الله العظيم. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா. நீங்கள் இரண்டு பேரும் இருவர்களும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள். நிச்சயமாக அவன் மிக்க வரம்பு மீறியவனாக இருக்கிறான். فَقُولَا لَهُ قَوْلًا لَيِّنًا لَعَلَّهُ يَتَذَكَّرُ أَوْ يَخْشَى. நீங்கள் இருவரும் கனிவான சொல்லை அவரிடத்திலே சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் மிருதுவான கனிவான எளிமையான சொல்லை அவரிடத்திலே சொல்லுங்கள். அதனால் அவன் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அச்சமடையலாம் என்று அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் அல்லாஹ் கூறினார். சூரத்து தாஹா அத்தியாயத்தினுடைய 43வது 44வது இரண்டு வசனங்களையும் இப்பொழுது நாம் பார்த்தோம். இந்த வசனம் ஃபிரௌன் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா பேசிய வசனமாகும். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு நபிமார்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌனுக்கு உபதேசம் செய்வதற்காக ஃபிரௌனுடைய அந்த வாழும் காலத்திலே இவர்களை நபியாக அனுப்பி அல்லாஹு தஆலா அங்கு ஹிதாயத்திற்கு நேர்வழிக்கு காரணமாக ஆக்கினான். ஆனால் ஃபிரௌன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், ஃபிரௌன் ஆன ரப்புக்கும் உள்ள ஆலா, நானே மிகப்பெரிய இறைவன், நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய இரட்சகன் என்று அவன் பெருமை அளிக்கக்கூடியவனாக, அகந்தை உடையவனாக, அந்த மக்களை தனக்கு வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக அவன் ஆக்கி வைத்திருந்தான். அவனுடைய ஆட்சியின் கீழ் இருந்த, அவனுடைய ஆளுமையின் கீழ் இருந்த அந்த மக்கள் எல்லாம் ஃபிரௌனை கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவன் தன்னை வணங்குவதை கட்டாயமாக ஆக்கியிருந்தான். இப்பேற்பட்ட இந்த ஃபிரௌனுக்கு உபதேசம் செய்வதற்காக ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு துணையாக இன்னொரு நபி வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஸ்ரீ தகப்பனாருடைய மகன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா துணையாக இரண்டாவது நபியாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆக்கி, ரெண்டு பேருமா சேர்ந்து ஃபிரௌனிடத்தில் உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா உத்தரவு போட்டிருந்தான். ஃபிரௌன் 400 ஆண்டு காலம் அதற்கு பின்பாக வாழ்ந்தான். தன்னை நபி என்று, தன்னை அல்லாஹ் என்று, தன்னை ரப் என்று சொன்ன, இறைவன் என்று சொன்ன ஃபிரௌனை அல்லாஹு தஆலா வாழ வைத்திருந்தான். எவ்வளவு காலம்? அதற்கு பின்பாக 400 ஆண்டு காலம் அவன் வாழ்ந்தான். அந்த 400 ஆண்டு காலத்திலே அவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது மூன்று துனியாவில் வேறு யாரையும் சொல்ல முடியாத அவ்வளவு பெரிய வாழ்க்கை. என்னன்னு கேட்டால், ஒரு வயிற்று வலி, ஒரு கண்ணு வலி, காது வலி, ஒரு வயிற்றுப்போக்கு, ஒரு ஜுரம், எதுவுமே கிடையாது. எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்தான். எந்த நோயும் இல்லாமல் அல்லாஹு தஆலா அவனை வாழ வைத்திருந்து அதனாலேயே அவனுக்கு ஒரு மமதை ஏற்பட்டு விட்டது. எதுவுமே நமக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால், அப்ப நாம் ஒரு தனிப்பிறவி, நாம் ஒரு அதிசயமானவன் என்று தன்னை அவன் உணர்ந்து கொண்டு அவன் அதையே தனக்கு அகந்தைக்கு காரணமாக அவன் ஆக்கினான்.
மிகப்பெரிய ராஜ்யம் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆட்சியின் கீழ் இவ்வளவு பெரிய சிறப்பான இந்த நாட்டை ஆளக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது, இவ்வளவு அடிமைகள் இருக்கிறார்கள் என்று தன்னை குறித்து பெருமிதம் கொண்டு அவன் அகந்தையோடு பேசிய அந்த அகந்தையை அழிப்பதற்கு அல்லாஹ் காலக்கெடு வைத்திருந்தார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவர்களை பற்றி ஒரு ஷைத்தான் ரசூலுல்லாஹ் வாழும் காலத்திலே வலீது பின் முகைரா என்று சொல்லக்கூடியவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இழிவாக பேசினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செல்வாக்கு, அவர்கள் நபி என்பதற்காக வேண்டி உண்டான அந்த ஆதாரத்தை மக்கள் விளங்கி வெளியூர்களிலிருந்து இஸ்லாத்தை தழுவுவதற்காக வேண்டி மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். மக்காவை சுற்றியுள்ள பகுதிகளிலெல்லாம் இஸ்லாம் பரவ துவங்கியது. இவனுக்கு பொறுக்கலை. மக்காவில் இருந்து கொண்ட வலீது பின் முகைரா என்ன செஞ்சான், அந்த ஊருக்கு வெளியே போய், ஊருக்கு வெளியிலே போய் மக்களிடத்திலே தவறான பிரச்சாரம், அவர் அப்படிப்பட்டவர் முஹம்மதா, அது ஒரு மஜ்னு, அவர் ஒரு பைத்தியக்காரர், அவர் சரியான நபர் அல்ல, அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பொய்யானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவதூறாக மதிப்பு குறைந்ததாக அவன் பேசிக் கொண்டிருந்தார். வலீது பின் முகைரா இவன் இவ்வாறு பேசியதன் காரணமாக அல்லாஹு தஆலா இந்த வலீது பின் முகைராவுக்கு அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுத்தான். நூன் வல் கலமி வமா யஸ்குரூன் மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன் வ இன்னக லஅலா குலுக்கின் அலீம் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நீர் பைத்தியக்காரர் அல்ல. மா அன்த பி நிஅமத் ரப்பிக பி மஜ்னூன், நீ பைத்தியக்காரர் அல்ல, உனக்கு முடிவுறாத கூலி இருக்கிறது, நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள், வரஃபஅனா லக திக்ரக, உங்களுடைய குணம் மகத்தானது, மிக உயர்ந்தது என்று அல்லாஹ் பாராட்டி பேச ஆரம்பித்தான். ஒரு ஷைத்தான் அவர்களை குறித்து இழிவாக பேசிய பொழுது அதற்கு அல்லாஹுத்தான துனியாவில் வேறொரு ஏற்பாட்டை செய்யவில்லை, இன்னொரு மனிதரை விட்டு புகழ வைக்கவில்லை, இன்னொரு மக்களை விட்டு புகழ வைப்பது என்பது அது ரசூலுக்கு அது பொருத்தமானதாக ஆகாது. ஏனென்றால் அல்லாஹுவினால் மகத்துவப்படுத்தப்பட்ட நற்குணம் தரப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவினால் இனம் காட்டப்படுவதற்காக அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்தான். இன்னக அலா குலுக்கின் அலீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் புகழ ஆரம்பித்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டான புகழ் என்ன தெரியுமா? அவர்களுக்குண்டான புகழ் எந்நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தை உலகமெல்லாம் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. அதே போன்று அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வாங்கோசையை உலகின் எல்லா நேரங்களிலும் அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹு தஆலா ஒளிரும்படி செய்துவிட்டார். எந்த நேரமும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் புகழ்ந்து சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கு. சாதாரணமாக அல்ல, அவர்களுடைய பெயரை அல்லாஹுடைய பெயரோடு இணைத்து சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும். இப்பேற்பட்ட மாபெரும் புகழை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தான். அதே நேரத்திலே இந்த வலீது பின் முகைராவை அல்லாஹு தஆலா என்ன செய்தான் என்றால் அவனுக்கு ஒரு கடுமையான நோயை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். அவருடைய முகத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினான். கொடூரமான அசிங்கமான விகாரமான முகத்தை அவனுக்கு அல்லாஹு தஆலா, ஆரம்பத்திலே அவன் இந்த ரசூலுல்லாஹ்வை பற்றி அவதூறாக பேசுவதற்கு முன்பாக அவர்களுடைய அவனுடைய முகம் அழகானதாக இருந்தது. எப்பொழுது ரசூலுல்லாஹ்வை குறித்து இழிவாக பேச ஆரம்பித்தானோ அவருடைய முகத்திலே ஒரு காயத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அந்த காயத்தின் மூலமாக உலகம் முக அழகை அல்லாஹு தஆலா போக்கினார். இரண்டாவதாக அவனுக்கு கெட்ட முடிவை ஏற்படுத்தினான். மூன்றாவதாக உதுல்லிம் பஅததாலிக ஜனீம், இவ்வாறு யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை குறித்து இழிவாக பேசுவார்களோ அவ்வாறு பேச துணிந்தவர்கள் நல்ல பிறப்பில் உள்ளவர்களாக இருக்க முடியாது என்ற செய்தியையும் அல்லாஹு தஆலா சொன்னார். அவருடைய பிறப்பே தப்பான பிறப்பு என்ற செய்தியை யாரை குறித்து பேசும் பொழுது, அல்லாஹ்வை குறித்து ஃபிரௌன் பேசினான், ஃபிரௌன் 400 ஆண்டு காலம் அல்லாஹு தஆலா வாழ வைத்து அழித்தான். ரசூலுல்லாஹ்வை குறித்து பேசியவனுக்கு அல்லாஹு தஆலா விரைவிலேயே தண்டனையை தந்து
அவனுடைய முகத்திலே ஒரு காயத்தை அசிங்கத்தை ஏற்படுத்தி அவனுடைய முடிவை கெட்ட முடிவாக ஆக்கி, அதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய பிறப்பு கெட்டதாக, யாருடைய பிறப்பு கெட்டதாக இருக்குமோ அவன்தான் ரசூலுல்லாவை குறித்து தப்பாக பேசுவான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிந்தானே. இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், யாராவது ரசூலுல்லாவை குறித்து இழிவாக, மட்டமாக, தாழ்வாக, அவதூறாக பேசுவானேயானால் அவனுடைய பிறப்பே சந்தேகத்திற்குரியது என்ற விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி சொன்ன உடனே வலீது இப்னு முகைரா வாளை எடுத்தான். வாளை எடுத்துட்டு போய் அவங்க அம்மாவுடைய கழுத்துல கத்திய வச்சு, இந்த முஹம்மது ஒரு வார்த்தையை சொல்றார், பிறப்பே சந்தேகத்துக்குரியது என்று சொல்கிறார். என்னுடைய பிறப்பு சந்தேகமானதா? உண்மையை சொல்லு, இல்லாட்டி கழுத்துல உள்ள திணிச்சிருவேன், உன்னை கொன்று விடுவேன் என்று அக்கொலை பயத்தை தன்னுடைய தாயுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அழுத்திய பொழுது அந்த தாய் வேறு வழியில்லாமல் சொன்னால், உன்னுடைய தகப்பன் வெளியூர் சென்றிருந்த நேரத்திலே ஒரு ஆட்டு இடையனோடு நான் உறவு கொண்டேன், அதன் மூலமாக பிறந்தவன் தான் நீ என்ற செய்தியை வலீது இப்னு முகைராவுக்கு வாழும் காலத்திலேயே அவருடைய தாயாரின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்ல வைத்தான். இதுதான் வரலாறு. அன்று முதல் இன்று வரையிலும், கியாமத்து நாள் வரையிலும் நபியை குறித்து ஒருவர் இழிவாக பேசுவதற்கு தயாரானால் நாமெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அல்லாஹ் பார்த்து கொள்வான். அல்லாஹு தஆலா அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். ஆகவே இதை குறித்து இஸ்லாமியர்கள், ஈமான் உள்ளவர்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நேசம் உயிர்வானது. அல்லாஹ் நம்மை நேசிக்க சொல்லியிருக்கிறான், உயிரை விட மேலானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இதை பேச ஒருவன் துணிகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு கெட்ட காலம் நெருங்கி இருக்கிறது, அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா கண் முன்னால் இந்த கொடூரமான மனித இவ்வாறாக பேசக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய கொடூரமான முடிவை நம் கண் முன்னால் அல்லாஹு தஆலா காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அல்லாஹு தஆலா விளங்கும் தௌஃபீக்கை அனைத்து மக்களுக்கும் தந்து நல்லொருள் பாடிப்பானாக. வாஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வஹம்திஹி.